வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கியர் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவினுடைய முதல் கியர் வச்ச எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். 2018 வந்து இதை வந்து காட்சிப்படுத்திட்டாங்க. இப்போ 2020 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு முன்பு இந்த பைக் வந்து எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட நியர்பை ப்ரொடக்ஷன் மாடலை பார்த்தீங்க அப்படின்னா 2020 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து காட்சி வந்து படுத்துனாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு கன்வென்ஷனல் பைக்கு கொடுக்கக்கூடிய ஃபீலை வந்து இந்த பைக் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் எலக்ட்ரிக் பைக்கில் கியரே வந்து இருக்காது, ஒரு ஸ்கூட்டர் ஓட்டக்கூடிய ஒரு ஃபீல் தான் வரும். ஆனால் இந்த பைக் வந்து நார்மலாக பசங்களை பொறுத்த வரைக்கும் நார்மல் பெட்ரோல் பைக்கு வந்து ஓட்டக்கூடிய ஒரு ஃபீல் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இமோஷன் மோட்டார்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த பைக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இமோஷன் மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர் வந்து பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இந்த சர்ஜ் அப்படிங்கிறது இந்த பைக்குடைய பேர். இப்போ வந்து முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா 2021 தான் இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு வெர்ஷன்லேருந்து வந்து இந்த பைக் வந்து விற்பனைக்கு வரப்போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் 10K அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து சர்ஜ் 6K அப்படின்னு சொல்கிறாங்க. பேரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். 6K அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன், 10Kங்கிறது பர்ஃபார்மன்ஸ் வந்து கூட வரும். அதாவது 6K உடைய அதிகபட்ச ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தான். அந்த 100 கிலோமீட்டரை வந்து நம்ம வந்து 6K வந்து பொறுத்த வரைக்கும் 0-60 கிலோமீட்டர் வேகத்தை வந்து 5 செகண்ட்ஸில் வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ணிட முடியும். 10K பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்ச வேகம் வந்து 120 கிலோமீட்டர் வந்து போகும். நம்ம 0-60 கிலோமீட்டர் வேகத்தை வந்து வெறும் 4 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணிட முடியும். விலையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும். 6K பொறுத்த வரைக்கும் வந்து 125,000 130,000 ரூபாய் வரும் ஆன்ரோடு ப்ரைஸுங்க. அதுவே 10K பொறுத்த வரைக்கும் வந்து 140,000-150,000 ரூபாய் வரைக்கும் ஆன்ரோடு ப்ரைஸில் வந்து வரும். இப்போ இதை தாண்டி வந்து இந்த பைக்கில் பார்க்கும்பொழுது இந்த பைக்கில் வந்து 72 வோல்ட் பேட்டரி சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி வந்து பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 40Ah சொல்றாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்வாப்பபிள் பேட்டரி டிசைன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பேட்டரி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பேட்டரியை நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். நீங்கள் பைக் வாங்கும்போதே உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கூடுதலாக பேட்டரி பேக்கேஜ் வந்து வாங்கிக்கலாம், இல்லை தேவைப்படும் போது வாங்கிக்கலாம். அதாவது 3 பேட்டரி பேக்கேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு பேட்டரி மூலமாக 100 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் வந்து பயணம் பண்ண முடியும். அப்போ வந்து லாங் டிரைவ்லாம் போகிறீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு பேட்டரி பேக்கேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது தீர்ந்து போனால் கூட அதை வந்து திரும்பி நீங்கள் வந்து கலட்டி மாட்டும்போது இன்னொரு 100 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போக முடியும். இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துட்றாங்க. கீழே ஸ்டார்ட் வந்துடும், ஸ்மார்ட் கீ சிஸ்டம் தான் வந்து கொடுக்குறாங்க. வைஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இப்போதைய நிலவரப்படி இந்த தகவல்கள் மட்டும்தான் வந்து வெளியாகிருக்கு. ஸோ வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள நார்மல் நம்ம வந்து கியர் வச்ச பைக் ஓட்டுற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.